பேக் ஒர்க்கு பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன், லைனிங் பிளவுஸு. இன்றைக்கி தைக்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி பேக் ஒர்க்கு கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து முன்பக்கம் பட்டி, இது பேக் ஒர்க்கு, லைனிங் பிளவுஸு, இந்த மாதிரி பட்டி தைச்சிக்கலாம். பட்டி பொறுத்தளவு ஊசியோடு போட்டோமா நல்லாயிருக்கும், தையல் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுத்தியமும் தையல் அடிச்சிங்க அப்போ சுருக்கம் வராமல் இருக்கும். அடுத்தது தைக்கும் போது லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே இப்படி தான் தைக்கணும், அப்போ தான் அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பட்டி வந்து இந்த மேல் துணி வைக்க உள்ள சுருக்கம் இல்லாமல் வரும், நாலு பக்கமும் தையல் அடிச்சுக்கிட்டோமா. இப்போ வந்து டாட் பாயிண்ட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிக்கிறது தான் கரெக்டாக தைக்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் டாட் பாயிண்ட் எப்படி பிடிக்கிறதுன்னு, அதை பார்த்து கூட பிடிங்க. இது வந்து பேக் ஒர்க்கு ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு. இந்த இந்த டாட் பாயிண்ட் மடிச்சு தைக்கிறது வந்து பேக்கில் தான் வரணுங்க. மடிச்சு தைச்சிட்டோம்னா தான் இழுக்காமல் இருக்கும், அது வந்து பேக்கில் வர மாதிரி தான் மடிக்கணும். பேக்கில் வர மாதிரி மடித்து ஒரு தையல் அடித்து வெட்டி விட்ருங்க. அது அப்படியே விட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. இது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அப்புறமேல் கூட தைங்க. இந்த தைச்சிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறத விட எப்பவுமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தைச்சோம்னா சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். பிரித்து பிரித்து தைக்கிறத விட செக் பண்ணிவிட்டு தைச்சா சீக்கிரம் தைச்சிடலாம் ப்ளவுஸு. இப்போ வந்து இது ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் போட்டு ஊசியோட மேல் தையல் அடிச்சிருங்க. இது பட்டி மேலே வராமடிங்க, பட்டி மேலே வரக்கூடாது. மேல் பக்கம் தான் ஊசியோட தையல் வரணும். நம்ம தைச்சி பார்க்கும்போது தெரியும் ப்ளவுஸு எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். மார்க் போட்டிருக்க பாருங்க சைடில், அந்த மார்க்கில் தான் தையல் வரணும். எப்பவுமே நம்ம வந்து வெட்டும் போது கரெக்டாக வெட்டிக்கிட்டோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அளவு கரெக்டாக வச்சு வெட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த தையல்லே அந்த மார்க்லேயே தையல் வந்துடும். இது வந்து பேக்கு. பேக்கு டாட் கண்டிப்பாக டாட் பிடிக்கணும், லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. இந்தமாதிரி டாட் பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் தான் பேக் வந்து தூக்காமல் இருக்கும், இல்லைனா பேக்கில் தூக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபினிஷிங் வராது. எப்பயுமே வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே கம்பல்சரி இந்த பேக்கில் வந்து உறிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா தைச்சி மடிச்சிக்கணும். சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் அப்படி தைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறது.
இது வந்து ஊக்பட்டி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைச்சிக்கிட்டோம்னா பேக்கில் வந்து தூக்காமல் இருக்கும், இல்லைன்னா தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீஸ் வச்சு எக்ஸ்ட்ரா மடித்து தைச்சிக்கிடணும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு மேலே ஊசியோட தையல் போட்டுக்கிடுங்க. ஊசியோட தையல் போட்டோம்னா அழகாக மடிப்பு தையல் அழகாக உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி அந்த ப்ளீட் வச்சுக்கிங்க, அந்த ஆர்க் அந்த டாட் பிடிக்கிற நேரம் ப்ளீட் ஒன்று வச்சுருங்க. ப்ளீட் வச்சோம்னா தான் பேக்கில் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளீட் வைக்காமல் தைச்சோம்னா அது வந்து நேராக இருக்கும், அந்த ரவுண்ட் வராது. எப்போவுமே ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 15-20 நிமிஷத்தில் தைச்சிடலாம். பிரிக்காமல் தைச்சா சீக்கிரம் தைச்சிடலாம். பிரித்து பிரித்து தைச்சோம்னா தான் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும் பிரித்து பிரித்து தைச்சா. இது வந்து ஊக்கு மாட்டுறது. ஐ கட்டுறவங்க கட்டுவாங்க, நாங்கள் மிஷினில் தான் அடிச்சுக்கிறோம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. எஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அஞ்சு ஊக்கு கம்பல்சரி, ப்ளவுஸ் பொறுத்தவரை 5 ஊக்கு வைக்கணும். 5 6 கூட வைக்கலாம், இதுக்கு வந்து 5 தான் வைக்க முடியும். இப்போ வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லேஸ் வைக்கணும், அதனால் நான் வந்து ஓவர்லாக் போட்டு வச்சு தான் கொஞ்சம் மொத்தமாக இல்லாமல் இருக்கும். இல்லை டபுள் துணியாக வந்தால் ஷோல்டர் மொத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டுக்கிறேன். இது வந்து கழுத்துக்கு பீஸு, கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். எப்பவுமே ரவுண்டு கழுத்து இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கும் கிராஸ் பீஸ் வைக்கலாம். அது வந்து எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க, எப்பவுமே ரவுண்டு கழுத்துக்கு இந்த மாதிரி தான் தைக்கணும்.
கழுத்து தைச்சிக்கலாம், ரவுண்டு கழுத்து. அழகாக குதிரையோட பிடிங்க, குதிரைக்கு அதிகமாக பிடிச்சோம்னா ரவுண்டு திரும்பாது, சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அழகாக மெதியோட கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சோம்னா அழகாக இருக்கும். இந்த ரவுண்டுக்கு வந்து வெட்டி விட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கிட்டோம்னா அந்த ரவுண்டு அழகாக திரும்பும். இந்த மாதிரி வெட்டிடுங்க, எல்லா ப்ளவுஸுக்குமே சாதா ப்ளவுஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த ரவுண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கிட்டோம்னா வந்து அழகாக திரும்பும், சுருக்கம் வராது, மடிச்சு தச்ச மாதிரி ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ நம்ம மிதியோட பிடிச்ச பாருங்க, அதே அளவுக்கு மடிச்சுட்டு வந்துடலாம் அழகாக. நான் ஃபஸ்ட்டு தைக்கும் போது மிதியோட பிடிச்சோம்னா இது மடிச்சு தைக்க ஈஸியாக அழகாக கரெக்டாக ஒரே மாதிரி வரும். தசிக்கிட்டு அழகாக வெட்டி விட்டுருங்க, வெட்டும் போது பார்த்து எடுத்துங்க, கீழே வந்து ப்ளவுஸு சேர்த்து வெட்டிடக்கூடாது, பார்த்து பொறுமையாக அழகாக வெட்டிடுங்க. இதுமாதிரி கீழே வந்து விரல வச்சுக்கிட்டு வெட்டோம்னா நம்ம வெட்டுறது தெரியும், கீழே ப்ளவுஸ் சேர்த்து வெட்டி வெட்டும் போது வெட்டிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக வெட்டினோம்னா கீழே ப்ளவுஸ் பிடிச்சி வெட்டிடும், அது உஷாராக பார்த்து வெட்டுங்க. இதுக்கு வந்து லேஸ் வைக்கணும் ரவுண்டு நெக்கிக்கு, அதனால் இந்த குதிரையோட மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். எப்போவுமே லேஸ் வச்சிக்கணும், குதிரையோட மட்டும் அடித்தா போதும். நாங்கள் டபுள் தையல் அடிச்சிட்டோம், நான் குதிரையோட அடித்தா போதும். லேஸ் வைக்கிறோம் இல்லையா, எத்தனை தையல் அடித்தாலும் தெரிய போகிறதில்ல, ஒரு தையல் அடித்தாலே போதும் குதிரையோட. இப்போ வந்து லேஸ் வச்சுக்கலாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சுருக்கம் வராமல் இருக்கும் பாருங்கள். இந்த ரவுண்டு வெட்டி விட்டோம்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும், சுருக்கம் வராது. லேஸுக்குமே எப்பவுமே டபுள் தையல் அடிச்சுக்கிறேங்க, சென்டரில் ஒரே தையல் அடித்து விட்டுற வேண்டாம், டபுள் தையல் அடித்தோம்னா தான் ஃபினிஷிங் இருக்கும். ப்ளவுஸுக்கு அதிகபட்சம் ஒரு 18 நிமிஷம் தைச்சிருப்போம். மொபைல் வந்து சரியில்லாத காரணத்தினால தொடர்ச்சியாக வீடியோ எடுக்க முடியல, இது வந்து 10 நிமிஷம் மேலே வீடியோ எடுக்க முடியல இந்த மொபைலில்.
இப்போ வந்து கையை தைச்சிடலாம். அந்த ரவுண்டு வெட்டி விட்டோம்னா இந்த மாதிரி லேஸ் வச்சா கூட அழகாக இருக்கும் பார்க்குறது. ஏன்னா அது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லாயிருக்கும் மிஷின். கவர் தட்டு மாறாமல் பார்த்து வச்சுக்கிறேங்க. கவர் தட்டு மாறிச்சுன்னா ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக சுருக்கம் வரும், ஆர்ம் கோல் சுருக்கம் வரும். ஃப்ரெண்ட் வர்றது ஃப்ரெண்டில் வைங்க, பேக் வர்றது பேக்கில் வச்சுட்டீங்க கரெக்டாக. செக் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு முன்னே, செக் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சென்டராக இருக்கா, சென்டர்லேயே வரணும், மாறி வந்துடக்கூடாது. அது மாறிடுச்சுன்னா அப்புறம் கை திருகிட்டு இருக்கும், போட்டபோது பார்த்தா திருகிட்டு இருக்க மாதிரி தெரியும். எதுவுமே வந்து குதிரை அடிக்கு மேலே அந்த மிதி அடிக்கு மேலே பிடிக்க வேண்டாம், அதிகம் பிடிச்சோம்னா வந்து சுருக்கமாக இருக்கும். அடுத்து நம்ம ஓவர்லாக் போட்டு பார்க்கக்குள்ள வந்து சுருக்கமாக தெரியும், கை திருப்பி பார்க்கக்குள்ள எந்த அளவுக்கு கரெக்டாக கம்மியாக பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி எந்த அளவுக்கு தையல் கம்மி பண்ணி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும். எதுக்கு எடுத்தாலும் தையல் போட்டு போட்டு துணி மொத்தத்தில் பண்ணிவிடக்கூடாது. ரெண்டு தையல்னால் ரெண்டு தையல் மட்டும்தான் போடணும், மூணு தையல் போட்டோம்னா அது வந்து சுருக்கம் வரும். இப்போ வந்து ஓவர்லாக் போட்டு விடலாம். கண்டிப்பாக எல்லாம் ஓவர்லாக் போட்டு தான் தைக்கணும், ஓவர்லாக் போட்டு தைச்சா தான் நல்லாயிருக்கும். ஓவர்லாக் போடாமல் தைச்சோமே ப்ளவுஸ் ஃபினிஷிங் இருக்காது பார்க்குறதுக்கு. வெட்டும் போது கரெக்டாக வெட்டிக்கிட்டோம்னு சொன்னால் மார்க் போட்டேன், மார்க்கில் தான் தையல் வரும். மார்க் விட்டு தையல் மாறுதுன்னா இப்போ அளவு மாறுதுன்னு தான் அர்த்தம். கரெக்டாக இருக்கும், அந்த மார்க்கில் தான் தையல் வரும். ஏற்கனவே ஒரு கட்டிங் இப்போ சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸையும் கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது, அதே மாதிரி கட் பண்ணி தான் லைனிங் கட் பண்ணி அப்படியே போட்டு ப்ளவுஸ் மேல் போட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். மார்க்லேயே வரும் கரெக்டாக. மாடல் ப்ளவுஸு வந்து நாங்கள் போடாதது காரணம் வந்து மொபைல் சரியில்லை, வந்து 10 நிமிஷத்துக்கு வேலை வீடியோ எடுக்க முடியல. மாடல் ப்ளவுஸ் தைக்கிறது குறைஞ்சபட்சம் மாடல் மட்டும் தைக்கிறதுக்குமே 1/4 மணி நேரம் ஆகும். அதனால் இந்த யூடியூப்புக்குன்னு ஒன்றும் எதுவுமே வாங்கலை, இருக்கிற மொபைலை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க, ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சரி பண்ண நாங்கள் பார்க்குற முயற்சி பண்ணுறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.